பெருக்கலில் பின்ன பெருக்கலில் தகு பின்னத்துடன் ஒரு எண்ணையும் கலப்பு பின்னத்துடன் மற்றொரு எண்ணையும் பெருக்குவது எவ்வாறு என்பதை படங்களின் மூலம் சென்ற வீடியோக்களில் பார்த்தோம். பின்ன பெருக்கலில் தகு பின்னத்துடன் தகு பின்னங்களை எவ்வாறு பெருக்க வேண்டும் என்பதை படங்கள் மூலம் இந்த வீடியோவில் பார்ப்போம். பெருக்குக, இரண்டில் ஒன்று பெருக்கல் இரண்டில் ஒன்று. மல்டிப்ளே 1/2 × 1/2 இரண்டில் ஒன்று ஒரு செவ்வகத்தில் இரண்டு சம பாகங்களாக பிரித்து ஒரு பாகம் முழுமையாக வண்ணமிடுதல். அதே செவ்வகத்தை படத்தில் உள்ளவாறு இரண்டு சம பாகங்களாக பிரித்து ஒரு பாகம் வண்ணமிடுதல். இவ்விரு வண்ணங்களும் இணைந்த பகுதி 1/4 ஆகும். அதாவது 2/1 × 2/1 என்பது 1/4 கிடைக்கும். பெருக்குக, 1/4 × 2/1. மல்டிப்ளை 1/4 × 2/1. ஒரு செவ்வகத்தை 4 சம பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தில் வண்ணமிடுதல். 1/4 கிடைக்கும். அதே செவ்வகத்தை 2 சம பாகங்களாக பிரித்து ஒரு பகுதி வண்ணமிட்டால் 2/1 கிடைக்கும். இவ்விரு வண்ணங்களும் இணைந்த பகுதி 8/1 ஆகும். அதாவது 1/4 × 2/1 பெருக்கினால் பகுதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், தொகுதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். 8/1 கிடைக்கும். பெருக்குக, 5/3 × 3/1. மல்டிப்ளை 3/5 × 1/3. ஒரு செவ்வகத்தை 5 சம பாகங்களாக பிரித்து 3 பாகங்களில் வண்ணமிட்டால் 5/3 கிடைக்கும். அதே செவ்வகத்தை படத்தில் உள்ளவாறு 3 சம பாகங்களாக பிரித்து ஒரு பகுதி வண்ணமிட்டால் 1/3 கிடைக்கும். இவ்விரு வண்ணங்களும் இணைந்த பகுதி 15/3 பகுதி. அதாவது 5/3 × 3/1. தொகுதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், பகுதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். 15/3 கிடைக்கும். பெருக்குக, 3/2 × 4/3. மல்டிப்ளை 2/3 × 3/4. ஒரு செவ்வகத்தை 3 சம பாகங்களாக பிரித்து 2 பாகங்களில் வண்ணமிட்டால் 3/2 கிடைக்கும். அதே செவ்வகத்தை படத்தில் உள்ளவாறு 4 சம பாகங்களாக பிரித்து 3 பாகங்களில் வண்ணமிட்டால் 4/3 கிடைக்கும். இவ்விரு வண்ணங்களும் இணைந்த பகுதி 12/6 பகுதி. அதாவது 3/2 × 4/3. பகுதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், தொகுதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். 12/6 கிடைக்கும். இவற்றை சுருக்கினால் 2/1 கிடைக்கும். நன்றி.